தொடர்வது செய்தி சுருக்கம். திருச்செந்தூர் தர்மபுர ஆதீன மடத்திற்கு சொந்தமான இடங்களின் ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த மார்க்கண்டன் என்பவர் தாக்கல் செய்த பொதுநல மனுவை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீதிபதிகள் மகாதேவன், சத்யநாராயண பிரசாத் அடங்கிய அமர்வு விசாரித்து வந்தது. இந்த வழக்கில் நீதிபதிகள் தீர்ப்பை வெளியிட்டனர். திருச்செந்தூரில் தர்மபுர ஆதீன மடத்திற்கு சம்பந்தமில்லாத நபர்களிடம் உள்ள ஆக்கிரமிப்பு நிலங்களை உடனடியாக மீட்க வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதிகள், மீட்கப்படும் நிலங்களை தர்மபுர ஆதீன மடத்துக்கு நிர்வாகத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும், இந்த உத்தரவை 12 வாரங்களில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் உத்தரவிட்டனர். அரசு பள்ளிகளில் பயிலும் பிள்ளைகளின் பெற்றோரின் சுமைகள் அனைத்தையும் தாங்கும் சுமை தாங்கியாக முதலமைச்சர் ஸ்டாலின் திகழ்வதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்துக்கு புதிய கட்டடத்துக்கான பூமி பூஜையில் ரகுபதி பங்கேற்றார். பின்னர் துளையானூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், தமிழக அரசு பள்ளிகளில் பயில்வோருக்கான சலுகைகளை பட்டியலிட்டார். எனவே பிள்ளைகளை மேற்படிப்பு படிக்க வைக்க நினைக்கும் தாய்மார்கள் கவலை கொள்ள வேண்டாம் என்று அமைச்சர் ரகுபதி குறிப்பிட்டார். மேலும் அரசு பள்ளிகளில் பயில்வது பெருமை என்ற உணர்வை மாணவர்களுக்கு திமுக அரசு ஏற்படுத்தியுள்ளதாக அமைச்சர் ரகுபதி குறிப்பிட்டார். சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு இடையே மாநில அளவில் நடைபெற்ற கைப்பந்து போட்டியில் முதலிடம் பெற்ற ஹோசூர் அத்வைத் பள்ளி விளையாட்டு வீரர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் கண்டாங்கிப்பட்டியில் உள்ள தனியார் பள்ளியில் மாநில அளவில் சிபிஎஸ்இ பள்ளி மாணவர்களுக்கான கைப்பந்து போட்டி நடைபெற்றது. தமிழகம், புதுச்சேரி, அந்தமான் நிக்கோபார் தீவு பகுதிகளிலிருந்து 1600 மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். இந்த போட்டியில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அத்வைத் இன்டர்நேஷனல் அகாடமி பள்ளி முதலிடம் பெற்று கோப்பையை கைப்பற்றியது. இதனைத் தொடர்ந்து ஹோசூர் பள்ளியின் நிர்வாகத்தினர் சார்பில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பேண்ட் வாத்தியங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே பெரியார் நகர் குடியிருப்பு பகுதியில் சாலையின் நடுவில் ஆபத்தான நிலையில் உள்ள மின்கம்பம் குறித்து செய்தி வெளியான நிலையில் மின்வாரிய அதிகாரிகள் கண் துடைப்புக்காக பணி செய்ததாக மக்கள் புகார் கூறினர். சேலம் மாவட்டம் எடப்பாடி நகராட்சிக்குட்பட்ட 7வது வார்டு பெரியார் நகர் குடியிருப்பு பகுதியில் அமைக்கப்பட்ட கான்கிரீட் சாலையின் நடுவே ஆபத்தான நிலையில் உயர்ந்து நிற்கும் உயரழுத்த இரும்பு மின்கம்பத்தில் அரிப்பு ஏற்பட்டு விபத்து ஏற்படும் சூழல் குறித்து செய்தி வெளியான நிலையில், எடப்பாடி மின்வாரியம் கம்பத்தை அப்புறப்படுத்திவிட்டு வீதியின் ஓரமாக கம்பத்தை நடாமல் பழைய கம்பத்தை வெல்டிங் வைத்து சீரமைத்ததால் அப்பகுதி மக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். இதுகுறித்து மின்வாரிய உதவி செயற்பொறியாளர் அருள் பிரசாத்திடம் கேட்டபோது, உயரழுத்த மின்வழி பாதை என்பதால் கம்பத்தை மாற்றவோ சாலையின் ஓரமாகவோ அமைக்க இயலாது என்று தெரிவித்தார். தேனி மாவட்டத்தில் ஆட்சியர் அலுவலகத்தில் முன்னாள் படைவீரர் நலத்துறையின் சார்பில் கொடிநாள் விழா நடைபெற்றது. ஆட்சியர் முரளிதரன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் மாவட்ட வருவாய் அலுவலர் சுப்பிரமணியன் மற்றும் முன்னாள் படைவீரர்கள் அவர்களின் குடும்பத்தினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முன்னாள் படைவீரர் குழந்தைகளுக்கு 138,000 ரூபாய் மதிப்பிலான கல்வி உதவித்தொகையை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் முன்னாள் படைவீரர்கள் கொடிநாள் நிதி விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது. விழிப்புணர்வு ஊர்வலத்தை வட்டாட்சியர் முருகானந்தம் துவக்கி வைத்தார். முன்னாள் படைவீரர்கள் கொடிநாள் நிதி அளிப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு பதாதைகள் கைகளில் ஏந்தியவாறு பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் கல்லூரி மாணவிகள் வந்தவாசியின் மிக முக்கியமான வீதிகளான பஜார் வீதி, தேரடி, காந்தி ரோடு, பழைய பேருந்து நிலையம், கோட்டை மூளை வழியாக மீண்டும் வட்டாட்சியர் அலுவலக வாயிலில் வந்தடைந்தது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் வனப்பகுதிகள் மற்றும் சாலையோரங்களில் பூத்துக்குலுங்கும் சூரியகாந்தி மலர்களைக் கண்டு சுற்றுலாப் பயணிகள் மகிழ்ச்சியடைந்தனர். நிலாக்கோட்டையில் உள்ள வனப்பகுதியில் பூக்கள் அதிகளவில் பூத்துக்குலுங்குகின்றன. வெள்ளை போர்வை விரித்தது போல காட்சியளிக்கும் மலர்களை காண்போரை மகிழச் செய்துள்ளது. இதேபோன்று கூடலூரிலிருந்து ஊட்டி செல்லும் சாலையிலும் சூரியகாந்தி மலர்கள் அதிகளவில் காணப்படுகிறது.